ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மீண்டும் தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் பார்த்து ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டி கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராகியுள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள், எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் என் பிரியமான சகோதரிகளே, புனித பவுல் ஜெயிலிலிருந்து இந்த பிலிப்பிய மக்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த சமயத்தில் அவர் சொல்லுகின்ற செய்தி நமக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்? கடவுளுடைய பிரசன்னம் தம்மோடு இருப்பதால் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் தன்னால் வாழ முடியும். அதை பாருங்கள் இன்னைக்கு எப்படி சொல்கிறாருன்னு. வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எப்படி அவரால் இப்படி முடியுதுன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை விட்டு போகிறதில்லை. பட்டினியாக இருக்கிற நேரத்துலேயும் ஆண்டவர் என் கூட இருக்காரு. வளமையாக இருக்கும்போது நான் திமிர் பிடிச்சி அலையறதில்லை. வறுமையாக இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறதில்ல. பவுலுடைய இந்த சிந்தையை பாருங்கள். இப்போ ஜெயிலில் இருக்கிறேன், இந்த நேரத்திலும் நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன் என்கின்ற மனநிலையை பாருங்கள். இது வந்து முதல் செய்தி. எல்லா நேரத்திலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறது. திருப்பாடல் 139 படிச்சுப்பாங்க. ஆண்டவர்னா எங்கே உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு எங்கே ஓடிவிட முடியும்? ரொம்ப அருமையான ஒரு திருப்பாடல் அது. பாருங்க, ஆகாயத்துக்கு போனால் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்துக்கு போனால் அங்கேயும் இருக்கிறீர். நான் தூங்கும்போது, நடக்கும்போது, எழும்போது, படுக்கும்போது எல்லாம் நேரத்திலும் உடன் இருக்கிறீர். எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே என்னுடைய வாழ்நாள்கள் எல்லாம் உங்களுடைய நூலிலே குறித்து வைக்கப்பட்டுள்ளன. அஞ்சத்தக்க முறையில், வியத்தகு முறையிலே நீர் என்னை படைத்திருக்கிறீர். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருப்பது, இதுதான் பவுலை இப்படி எழுத தோண்டி இருக்கோம் என்று நான் நினைக்கிறேன். எல்லா நேரத்திலும் வாழ முடியும், வாழ்க்க முடிஞ்சிடல, ஆண்டவர் இருக்கிறார். பாருங்க, இதுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்திருக்கு. நம்ம தெரிந்து எடுக்கலை. பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதெல்லாம் ஒரு கோயின்சிடென்ஸ் என்று சொல்கிறார்கள். தானாக ஒத்து போகிற இந்த பகுதி, பவுல் சொல்கிறார், என்னுடைய துன்பத்திலே நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனத்தை காட்டுகிறது. இப்போ நீங்கள் யாரும் இணையாளர்களாக இருக்கணும்னு சொல்லி சாமி உங்களை கட்டாயப்படுத்தி ஒன்றும் கேட்கல.
நீங்களாக வந்து நல் மனத்தோடு இணையாளர்களாக வந்திருக்கிறீர்கள். பவுல் வந்து தன்னோடு உடன் உழைத்த அந்த பிலிப்பிய மக்களில் சிலரை நினைத்து பார்க்கிறார். என்னுடைய துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டீர்கள், அவருடைய துன்பம் என நற்செய்தி அறிவிக்கிற பணியில் துன்புற்றார். அதுதான், என்னுடைய துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டீர்கள். யோ மிகவும் வாலண்டியர்ஸ், மனம் வந்து உங்களுடைய தன் விருப்பத்தோடு வந்திருக்கிறீர்கள், உங்கள் நன்மனத்தை காட்டுகிறது. இன்றைக்கு பவுல் வழியாக உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் நன்மனம் எனக்கு தெரிகிறது. அதுக்கு என்ன பதில் பாருங்க, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். எனக்கு நல்லது செஞ்சீங்களே, என்னுடைய பணிகளை பங்கு பெற்றீர்களே, ஆண்டவருடைய வேலையை செய்தீர்களே, உங்கள் எல்லாருக்கும் கடவுள் நல்லது செய்வார் பாருங்க. சரி, எவ்வளோ நல்ல வாக்குறுதி இல்லை, உங்கள் எல்லாருக்கும் கடவுள் நல்லது செய்வார். ஏனென்றால் பவுலின் துன்பத்திலே பங்கு பெறுகிறீர்கள், ஆண்டவருடைய துன்பத்திலே பங்கு பெறுகிறீர்கள், பிரான்சிஸ்கன் மாதா சபை சகோதரிகளின் பணியிலே பங்கு பெறுகிறீர்கள். உங்கள் நன்மனத்தை காட்டுகிறது, உங்கள் நல்மனத்தை ஆண்டவர் சும்மா விட்டு விட மாட்டார், நல்லது செய்வார். எல்லாத்தையும், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்வார். உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குவார், உங்கள் அன்புக்குரியவர்களை நலமையை பார்த்துக் கொள்வார், அவருடைய பிரசன்னம் அவர்களை சுற்றி சூழும். ஆண்டவர் கொடுத்த அருமையான வாக்குறுதி பாருங்கள். பவுல் அதுக்கு முன்னே என்ன ஒரு வார்த்தையை முக்கியமாக சொன்னார், எனக்கு பிடிச்ச ஒரு பைபிளில் பிடிச்ச முக்கியமான வசனங்களில் இதுவும் ஒன்று, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஜீசஸ் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ, எனக்கு வலுவூட்டுகின்ற அவருடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆற்றல் இல்லைன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் தான் ஆற்றல் அளிப்பவர், ஆண்டவர் தான் ஆற்றல் அளிப்பவர். இணையாளர்களான உங்களுக்கு கடவுள் சொல்லுகிற முக்கியமான செய்தி இது. நன்மனத்தோடு இந்த சபையினுடைய, மாதா சபையினுடைய பணியிலே பங்கு பெறுகிறீர்களே, நன்றி, ஆண்டவர் உங்களை பார்த்து கொள்வார். பவுல் மட்டுமல்ல, மற்ற சகோதரிகள் மட்டுமல்ல, ஆண்டவருடைய வல்லமையால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்கின்ற செய்தி நம்மை தேடி வருகிறது. அதை விட ரொம்ப முக்கியமானது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் தான் ஒத்துப்போகும். இந்த ரெண்டாவது வாசகம் வந்து அது ஒரு தனியாக பவுலினுடையதுலேருந்து அப்படி அமைக்கப்படும். தவ காலத்தில், அப்புறம் உயிர்ப்பு காலத்தில், அப்புறம் அதே போல் திருவருகை காலத்தில், இந்த காலங்கள் தான் மூன்று வாசகமும் ஒத்துப்போகுது. இந்த ஆர்டினரி வாரம் பொது காலத்தில் வந்து முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் மட்டும்தான் ஒற்று. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு முக்கியமான இன்றைக்கு தலைப்பு செய்தி என்ன சொல்கிறார், ஆண்டவர் நம்ம கூப்பிடுறார், நம்ம வந்து வேண்டான்னு இருக்கக்கூடாது, வருத்தத்தோடு போயிடக்கூடாது, ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்கணும். எப்படி கூப்பிடுறாராம், இங்கே ஏதேதோ செஞ்சு வச்சுட்டு கூப்பிடுறாரு, பார்க்குறதுக்கு வந்து அது நல்லதா தெரியாது சில சமயத்தில். ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவருடைய அழைப்பை விட்டு விடாதீர்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு புதிதாக அழைக்கப்பட்டவர்கள் இப்போது தங்களுடைய அழைப்பை தொடங்கப் போகிறீர்கள் ஆண்டவர் முன்னிலையில். ஏற்கனவே அழைக்கப்பட்டீர்கள், புதுப்பிக்கப்படுகிறீர்கள், ஆண்டவர் அழைக்கிறார், விருந்துக்கு அழைக்கிறார். எப்படி அவர் சொல்றார், இந்த மலையில் என்னென்னலாம் நடக்க போகிறது, இப்போது கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் பாருங்க, ஒரு சிறந்த விருந்தை ஏற்பாடு செய்வார், சுவைமிக்க பண்டம், பழரச பானம், கொழுப்பான இறைச்சி துண்டு, வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசம். பாருங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, என்ன சாப்பாடு கொடுக்க போறாங்களோ தெரியல சிஸ்டருங்க, இது சாதாரண சாப்பாடு, உலகை சார்ந்த சாப்பாடு, பட் ஆண்டவர் இந்த சாப்பாடு வந்து விண்ணக சாப்பாடு, அவங்களுடைய யூத மக்களுடைய பாணியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சுவையான பண்டங்களாம் பாருங்க, இதெல்லாம் இருக்கிறது, அதுவும் இதோடு சேர்ந்து இதில் சாப்பாடெலாம் நல்லா இருந்து என்ன அர்த்தம், யாரெல்லாம் மற்றவங்க நம்மளை திட்டிகிட்டு இருந்தால், அழ வச்சா, கண்ணீர் வடிக்க வச்சா, சாப்பாடு சாப்பாடாகவே இருக்காது. அதுவும் ஆண்டவர் சொல்ல, உங்கள் கண்ணீரை எல்லாம் நாம் துடைத்து விடுவோம், உங்கள் துயரத்தின் முக்காடை எல்லாம் தூக்கி எறிவோம், மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிறீர்கள், வாருங்கள், ஆண்டவருடைய அழைப்பை பாருங்கள், ஏற்றுக்கொள், நல்லது செய்ய
அவருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய அன்பை சுவைக்க ஆண்டவருடைய அழைப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் அழைக்கிறார். அது நான் வரமாட்டேன்னு சொன்னால் நமக்கு தான் ரொம்ப வெக்க கேடு, நாம் தான் ஏமாந்துவோம். என்னிடம் வா, நான் உன்ன பார்த்துக்கிறேன், நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆண்டவர் கூப்பிடுறது, இவ்வளவு செஞ்சு வச்சுட்டு ஆண்டவர் கூப்பிடுகிறார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர். பாருங்க, ஆண்டவர் நிச்சயமா யாரையும் ஏமாந்து போகவே விட மாட்டார். கூப்பிட்ட பிறகு அபிராம கூப்பிடும் போது கூட அதுதான் நம்ம வாசிக்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை செய்பவர்களை நானும் செய்ப்பேன், நீயே ஒரு ஆசீர்வாதமாக விளங்குவாய். இத்தனை வாக்குறுதிகள் பார், நாட்டை கொடுப்பேன், இனத்தை கொடுப்பேன், எல்லாத்தை விட ஐ வில் ஐடென்டிஃபை மை செல் வித் யூ, நான் உன்னையே நான் வந்து என்னாக பாவித்து, நானாக பாவித்து உனக்கு நேருவதை எனக்கு நேருவதாக எடுத்துக்கொள்வேன். ஆண்டவர் கூப்பிட்டா அவருடைய விருந்துக்கு போனான். ஆனால் அந்த நற்செய்தி வாசத்தில் பாருங்கள், அந்த விருந்து கூப்பிட்டாரு, முதல்ல வரேன்னாங்க, ரெண்டாவது அழைப்பு எல்லாம் ரெடியான பிறகு செகண்ட். அந்த காலத்தில் எங்கள் ஊரில் கல்யாணத்தில் கூட திரும்பி போய் ஒவ்வொரு வீடாக கூப்பிடணும், இது வந்து பார்க்க மாற்ற போகிறாங்க வாங்க அப்படின்னு போய் வீடு வீடாக ஒரு ஆள்லாம் போய் சொல்லணும், அப்படிலாம் சொல்லணும், பொண்ணு அழைக்க வந்திருக்காங்க வாங்க, ஒவ்வொரு வீடாக சொன்னப்பறம் தான் ஊர் சொல்லியாச்சா அப்போ வந்து கூடுவாங்கன்ற மாதிரி இதே போல் தான் இங்கேயும் வந்து விருந்து கூப்பிட போகும்போது அவங்கவுங்க வந்து அவங்களுடைய வெறுப்பை காட்டுக்கிறார்கள், அடிக்கிறாங்க, கொல்றாங்க, அப்படிலாம் இருக்கிறதுலாம் நடக்குமா என்னன்னு தெரியல. என்னன்னா லூக்கானர் செய்தி பிரகாரம் சான்ஸ் ஆஃப் ஏ லைஃப் டைம், வாழ்நாளே கிடைக்க முடியாத ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. பாப்பானவரோட இன்னைக்கு இந்திய திருச்சிக்கு வராரு, உனக்கு வந்து வந்து சாப்பிடு அப்படி அவர் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்புன்னாக்க நீங்கள் வந்து வேணான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். இல்லை லூக்கானா செய்தி பிரகாரம் ஒருத்தவனுக்கு வீடு வாங்கியிருக்கானா, மனை பெருசாக போயிடுது, இன்னொருத்தவனுக்கு மாடு வாங்கியிருக்கானா, அதை ஓட்டி பார்க்கணுமா, அப்புறம் இன்னொருத்தன் வந்து நான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கானா, அது முக்கியமாக அதனால் வர முடியாதான், மனை மாடு மனை இதெல்லாம் வந்து முக்கியமாக போய் எழுந்து பாருங்க, வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. எது முக்கியம் தெரியவே இல்லை. எல்லாவற்றையும் விட ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்க வேண்டிய பற்று முக்கியம், குடும்பம் முக்கியம், உறவுகள் முக்கியம், பிறகுதான் மற்றவை எல்லாம், பணம் பதவி செய்கிற வேலை, பணத்துக்காக செய்கிற வேலை இதெல்லாம் அதற்கு பிறகுதான். முக்கியமானதை ஒதுக்கி தள்ளிவிட்டு முக்கியமல்லாதவற்றுக்காக வாழ்நாளை வீணடித்து கொண்டிருந்தால் நாம் தான் ஏமாந்து போவோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறேன், நன்றி ஆண்டவரே. எங்கள் நன்மனத்தை உற்று பார்க்கிற ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை அழைக்கின்ற ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய அழைப்புக்கு என்னாலும் செவி கொடுத்து உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ச்சிக்கான எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே என்று சொல்வோம். ஆமென்.